ஹேர் லாஸ் ஃபேஸ் பண்ணுற பர்சனாக நீங்கள் உங்களுக்காகவே பேசிக்ஸ் ஹேர் ஸ்டுடியோ அட்வான்ஸ்ட் ஹேர் ரீஸ்டோரேஷன் பண்ணித்தராங்க. முக்கியமாக நான் சர்ஜிக்கல் ஹேர் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணித்தராங்க. காண்டாக்ட் நம்பர் 8056219664. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து குடிச்சிட்டு வந்தோ இதுவோ வந்ததில்லை. அது இப்போ பார்த்து வந்தார்னா அந்த செட்டில் வந்தோன்னா அவர் அந்த பொல்லாதவன்லேயும் சரி சிவப்பு சோரன்லேயும் சரி அந்த மூடில் இருப்பார். இந்த காவேரி இஷ்யூம் போது ஹெல்த் ரொம்ப பேடாக ஆரம்பித்த உடனே உண்ணாவிரதம் போது வேண்டாம் அம்ம விட்டுரு இதுக்கு நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் வந்து நீ காங்கிரஸ்காரன் நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க அப்படி தான் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். பட் இருக்கட்டும் நான் காங்கிரஸ்காரனாகவே இருந்துக்கிறேன். உடம்பு முக்கி வந்து நீ இது நாளைக்கு ஏதாவது வியாதி ஈதி வந்ததுன்னா உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்சனலாகவே பேசி அதுக்கப்புறம் அந்த காவேரி இஷ்யூ முடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க 60th இயரும்போது அப்பாட்டேருந்து அந்த பிளெஸிங் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி சோட்டை வாங்கினாங்க, நம்பியார்ட்ட வாங்கினாங்க. ரஜினியை வச்சும் அப்பா வந்து ரெண்டு பாயிண்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ரஜினிக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப சிம்பிளாக தி மோஸ்ட் வந்து அவர் நாங்கள் முதல்ல அவர் சந்தித்தது வந்து மியூசிக் அகாடமி பக்கத்தில் ஒரு கூரை வீட்டில் தான் இருந்தார். அங்கே தான் இருந்தார். அங்கே தான் போய் சம்பு பார்த்து அவர்கிட்ட கால் ஷீட்டு கேட்டோம். முதல்ல பொல்லாதவன் அவர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம் நிறைய அந்த பிரியா சமயத்துலேயே இது பண்ணோம். அப்புறம் நாங்கள் இங்கே இந்த ஒரு சில படங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது பொல்லாதவன் அவரை வச்சு படம் எடுக்கிற மாதிரி ஃபைனலைஸ் ஆச்சு. அவர் கால் ஷீட்டு கொடுத்தாரு. பில்லா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ரீமேக் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். நிறைய படங்கள் தீவார் வந்து பாலாஜி வாங்கினார். அதே மாதிரி டானுக்கு அப்புறம் நிறைய அமிதாப் பச்சன் படங்கள் அது இதுன்னு பார்க்க ஆரம்பித்தோம். அதாலத்துன்னு ஒரு படம் பார்த்தோம். அது வந்து பத்மாலயா வாங்கி அது அவர் வந்து விஸ்வரூபம்னு சொல்லிட்டு இவர் சிவாஜி கணேசன் அவர் நடித்தார். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தெலுங்கு படம் அது கிருஷ்ணா நடித்த படம் பார்த்தோம். பட் அவருக்கு அது அவ்வளோ இதுவாக பிடிக்கல. சரி, விஸ்வநாத்னு ஒரு படம் அந்த படத்தை பண்ணலான்னு பிளான் பண்ணோம். இந்த விஸ்வநாத்தில் வந்து தங்கையை கற்பழிச்சுடுவான் அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்கும். எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கல. பட் அப்பா வந்து அது பிடிக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது, நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் படம் பார்த்தோம்னா ரஜினிகாந்தை பார்த்தோம். அவர் கேட்டார் படம் எப்படி இருக்குன்னு. படம் நல்லாயிருக்கு, சில சேஞ்சஸ் தான் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினோம். அவர் அப்படியே பார்க்கும்போது பெரியப்பா மூஞ்சியை பார்த்தாரு. அவர் சைலண்ட்டாக இருந்தார். பார்த்துட்டு சார் ப்ரொடியூசருக்கு பிடிக்கல சார் படம் அப்படின்னாரு. தூக்கி வாரி போட்டுச்சு. ப்ரொடியூசருக்கு பிடிக்கல படம், வேண்டாம் சார், ப்ரொடியூசருக்கு பிடிச்சாதான் நான் படம் பண்ணுவேன், ப்ரொடியூசருக்கு பிடிக்கலன்னா நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன் சார். அவருக்கு பிடிச்ச படம், அவர் ஓகே சொன்ன படம், ப்ரொடியூசருக்கு பிடிக்கலன்னு உடனே அவர் நிறுத்திட்டு இருந்த இது. சார் நீங்கள் வேறு படம் பார்க்கலாம் சார் அப்படின்னு உடனே பிரேமத காணிக்கன்னு சொல்லிட்டு கன்னடத்தில் ராஜ்குமார் நடித்த படம் ரொம்ப நல்லா போயிருந்தது. அதை நம்ம பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதை வந்து நம்ம ரஜினிகாந்த் ஏற்கனவே ஒரு 7-8 தடவை பார்த்துருக்கேன்னு அவர் பார்த்தோம்னா அந்த படத்தை நாங்கள் விலைக்கு வாங்கி பொல்லாதவன்கிற மாதிரி. செட்டில் அவர் எப்படி இருப்பார் சார்? கமல் கொஞ்சம் கலகலப்பாக இருக்காருன்னு சொன்னீங்க, ரஜினி எப்படி இருப்பார்? எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பார். இந்த டைலாக் இப்படி டெலிவரி சோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு மூடில் இருந்துட்டு இருப்பார். ஒர்க்குன்னு பார்க்கும்போது அந்த மூடில் இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கேமராமேன் வந்து கர்ணன் வச்சுருந்தோம். ஸோ அவரோட ஆங்கிள்ஸ்லாம் ரொம்ப நல்லா, அது ஃபைட்டெல்லாம் அவருக்கு அவர் பின்ன முடியாது. அவர் ஏற்கனவே என்ன இது என்ன, ஸோ ஆனால் அவருக்கு ஈஸியாக இருந்தது. அது திருவாரூர் தாஸ் தான் ஒர்க் பண்ணார் அதுக்கு ஃபைட் மாஸ்டர். ரொம்ப ஒரு ஸ்கீயிங் ஃபைட் ஒன்று வச்சுருந்தோம். அது முதல்ல வந்து சிம்லாவில் தான் எடுக்கிறதா இருந்தது முதல்ல அந்த இது. சிம்லாவில் ஸ்னோவே இல்லை, டோட்டலாக ஸ்னோ இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு உரிச்ச கோழி மாதிரி இருந்தது சிம்லா. ஸோ அது சரியாக வராதுன்னு சொன்ன உடனே தான் அப்புறம் இங்கே காஷ்மீரில் போயிட்டு அந்த சாங் எடுத்தோம். இப்போ அதோ வாராண்டி வாராண்டி சாங்கும் இதுலேயும் அதில் அவர் கர்ணன் வந்து கையிலேயே கேமரா வச்சு தான் படம் ஃபுல்லாக அந்த ஃபைட் சீன் எடுத்தார். ஒரு போட்டில் வச்சுன்னு கையில் இப்படி உக்காந்துன்னு கையில் இப்படியே பிடிச்சுட்டே அந்த ஸ்கீயிங் இது ஃபைட்ஸ்லாம் எடுத்தார். அப்படி பண்ணும்போது அவருக்கு மோதிரம் கீழே விழுந்துருது.
கர்ணனுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 5 பவுண்ட் மோதிரம் அது. அதனால அப்புறம் அப்பா வந்து நான் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணதுக்குள்ள ரஜினிகாந்த் ஒரு மோதிரம் வந்து அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டார். நம்ம கேட்டோம் இல்லை 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 அது நான் என்னும் எனக்கோசரம் அவர் சிரமப்பட்டு எடுத்துட்டுருக்காரு அதெல்லாம் நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ பெரியப்பா பார்த்தா கொஞ்சம் ஜாலியாக பண்ணி இங்கே பார்த்தா ஓடிடுவார் அங்கே பார்த்தா கலாட்டா பண்ணிட்டு இருப்பார் அது ஏதாவது பெரியப்பாவை கலாட்டா பண்ணிட்டு உட்காந்துருப்பார் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் அவர். ஜெயலலிதா ஃபங்க்ஷனில் பேசுகிற ரஜினிகாந்த் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த குடிப்பழக்கம் மட்டும் எனக்கு இல்லாட்டிங்கிறத நான் இன்னும் எங்கேயோ போயிருந்துருப்பேன்ட்டு. அந்த குடிப்பழக்கம் ஷூட்டிங்கை பாதிச்சிருக்கா? எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து குடிச்சிட்டு வந்தோ இதுவோ வந்ததில்லை. அது இப்போ பார்த்து வந்தாருன்னா அந்த செட்டில் வந்தோன்னா அவர் அந்த பொல்லாதவன்லேயும் சரி சிவப்பு சோரன்லேயும் சரி அந்த மூடில் இருப்பார். இப்படி இப்படி நான் வர்றேன் சார், இப்படி நான் பேசுகிறேன் சார், இப்படி சிகரெட்டை வாய்க்குள்ள இது பண்ணி பண்ணுறேன் சார், இப்படி வெளியில் கொண்டு வரேன் சார், இப்படி தான் அதை அந்த இப்போ அந்த அவரோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த இதில் தான் இருந்தது. ஹெல்த் சைட் சொல்லியிருக்கலாம் அவர், பட் ஷூட்டிங் சமயத்தில் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு அவர் எந்த விதமான இல்லை. சில நடிகர்கள் இருந்திருக்காங்க, நடிகர் நடிகைகள் கூட இருந்திருக்காங்க, நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். ஓ அது இல்லை. ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. விஜய் வந்து ரஜினி இடத்துக்கு வராரா அது சூப்பர் ஸ்டாண்டர்ட் போட்டி, உங்கள் ஒரு ப்ரொடியூசராக உங்கள் பார்வை எப்படி சார்? இது எல்லாமே ஜனங்களோட டெசிஷன் சார். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நடிகருக்கு எப்படி அப்ரிசியேஷனோ இது. ரஜினிகாந்த் டாப்பில் இருந்தார், கமல்ஹாசன் டாப்பில் இருந்தாங்க, அப்போ வந்து இமயம் எடுத்தோம், அப்போ இதே நடிகர் தினம் டாப்பில் இருக்காரு, இவங்களாம் டாப்புக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவங்களுக்கு ஒரு இவங்களாக வர அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த சமயத்துலேயே சிவாஜி சார் வந்து திருசூலம்ங்கிற படம் வந்து பெரிய கலெக்ஷன், அப்போ ரஜினிகாந்த் படமும் ரிலீஸ் ஆச்சு, கமல்ஹாசன் படமும் ரிலீஸ் ஆச்சு. அந்த சமயத்தில் திருசூலம் வந்து கலெக்ஷன் வைஸ் பெரிய கலெக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆனார், கமல்ஹாசன் அவரோட படங்களும் நல்லா ஓட ஆரம்பிச்சுது, சகல கல்லா வல்லமனு அது பண்ணு, ரெண்டு பேரும் போட்டியாக இருந்தது. கலெக்ஷன் எப்படி ஜனங்கள் எடுத்துக்கிறாங்க, விஜய் படத்தை எப்படி எடுக்கிறாங்க, ரஜினிகாந்த் படத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி போய் அது ரீச் ஆகுதுங்கிறது தான் டிட்டர்மின் ஆகுமே தவிர உங்களுக்கு அந்த சூப்பர் ஸ்டார் அந்த வாட் எவர் இட் இஸ் அந்த கலெக்ஷனில் தான் டிட்டர்மின் ஆகும். இப்போ முக்தா ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சிக்கனமாக எடுத்துருப்பீங்க, இந்த படம் நல்லா ஹிட்டான படங்கள் எல்லாமே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார் போடுறாங்க, கோடிக்கணக்கில் சம்பளம் போடுற, ரொம்ப பெரிய பட்ஜெட் எடுக்கிறாங்க, அது லாபமாக நல்ல போக்க. அதுதான் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் சிக்கனமாக படம் எடுக்கலை. அந்தமான் காதலி அந்தமான் போயிட்டு எடுத்தோம், இதை எடுத்தோம், 20-15 நாள் அந்தமான்ல ஸ்டே பண்ணி எடுத்தோம். இமயம் வந்து 15 நாள் அங்கே போய் எடுத்தோம், நேபாளில் போய் எடுத்தோம். ஸோ படத்துக்கு தேவையான செலவு பண்ணுவோம், நாங்கள் பிளான் பண்ணுவோம். சி பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங்கிறது டிஃப்ரெண்ட் அண்ட் சிக்கனங்கிறது டிஃப்ரெண்ட்டு. சிக்கனங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ பொல்லாதவன்லேயே நல்ல லேவிஷாக தான் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தோம். பொல்லாதவனில் வந்து காஷ்மீரில் போய் சாங் எடுத்தோம். அப்போ அந்த பீரியடில் காஷ்மீர் வாஸ் சப்போஸ் டு பி இது. ரெண்டாவது சினிமாஸ்கோப்பில் எடுத்தோம், லலித் மஹாலில் தான் ஃபுல்லாக இன்டீரியர் எல்லாமே அங்கே தான் எடுத்தது. மல்டி ஸ்டார் படமாக இருக்கிறாங்க, ஏன்னா பான் இந்தியா படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலர்லேயும் ரஜினிகாந்த் இருக்காருனாக்கோ மற்ற ஸ்டார்லேயும் பெரிய பெரிய ஸ்டாராக போடுறாங்க. இது வந்து தயாரிப்பாளர் லாபத்தை கொடுக்குமா? சரி, பான் இந்தியாங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ப்ரொடக்ஷன்ஸ் அல்லது. சி எங்களது நம்ம இப்போ முன்னாடி வந்து முக்தா ஃபிலிம்ஸில் எடுத்த படங்கள்லாம் தமிழ் மட்டும்தான் எடுப்போம். தமிழ் எடுத்து முடித்த உடனே தமிழில் மொத்தம் 60 பிரிண்ட்டு போடுவோம். பாம்பே ஒரு பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் எஃப்எம்எஸ் ஒரு பிரிண்ட்டு, இப்படி தான். இது ஒரு வகையான ப்ரொடக்ஷன் இருந்தது. இப்போ பேன் இந்தியாங்கிறது வந்து அவங்க சைமல்டேனியஸாக எல்லா லாங்குவேஜ்லேயும் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து 130 லாங்குவேஜில் பண்ணலாம் அந்த படத்தை. நீங்கள் ஃப்ரெஞ்சில் பண்ணலாம், ஜாப்பனீஸில் பண்ணலாம், ஜெர்மனியில் பண்ணலாம், எல்லாமே உண்டான வசதி இருக்குது. அவங்க இவங்க எவ்வளோ பேர் எதில் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் இது வந்து எல்லா லாங்குவேஜும் ஹிந்தி இது பண்ணுறாங்க. இப்போ ஹிந்தியில் இப்படி வெரைட்டியாக பண்ணும்போது
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிந்திக்குன்னா உங்களுக்கு ஹிந்தி ஆர்டிஸ்ட் தேவைப்படுறது, அதே மாதிரி தெலுங்கு சைமல்டேனியஸாக ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணும்போது அந்த தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு தேவைப்படுறது. ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு பேன் இண்டியான்றது, அதோட காஸ்ட் ஸ்ட்ரக்சர், அதோட ஃபிலிம் மேக்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் இதில் கம்பேர் பண்ண முடியாது. முன்னே உங்களுக்கு தியேட்டர் மட்டும்தான் இருந்துச்சு. ஆமாம், ரீஜன் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு ஓடிடி இருக்கு, பேன் இண்டியா, பேன் இண்டியா, பல தயாரிப்பாளர்கள் நஷ்டம்ன்றது தான் போயிட்டுருக்காங்க. சரி, அது வந்து பேன் இண்டியா இருந்தாலும் ஜனங்க அவங்க வந்து அவங்களோட ரசிப்பு தன்மை ஒன்று இருக்கு சார், ஒன்று ரசிப்பு தன்மை அவங்களோட, அவங்க வந்து இந்த படத்தை தியேட்டருக்கு வரவழைக்கிறதுங்கிறது அது வந்து அந்த படத்தோட மெரிட்ல தான் இருக்கு. குட் நைட்னு ஒரு படம் கிட்டத்தட்ட அது முதல்ல வரும்போது ஒரு ரெண்டு மூணு தியேட்டரில் தான், 4 hour கம்மியாக தான் தியேட்டர்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் பிடிச்சிருந்த உடனே கிட்டத்தட்ட 60 days 70 days மேல நான் அட்வர்டைஸ் பார்த்தேன். ஸோ அது ரீச் ஆகுது அது ஒன்றும் உங்களுக்கு பெருசாக வியாபாரம் ஆகலை மேம். அப்புறம் இப்போ கேட்டால் 60 crores ஆயிருக்கு, 70 crores ஆயிருக்குங்கிறாங்க. அது காஸ்ட் ஒரு 1-3 crores மேலே இருக்காது, 2-3 crores மேலே இருக்காது. அவங்க டான்ஸ் மாஸ்டரே இல்லை அந்த அந்த படத்தில், எனக்கு தெரிஞ்சு டான்ஸே இல்லை, எல்லா மாண்டேஜஸ் சாங்ஸாக தான் இருந்தது, ஒரு கதை இருந்தது, அதுவும் ரீச் ஆச்சு. உங்களுக்கு கதை வீக்காக போய் அது ஏற்கனவே வந்த அரைச்சமா கதை, பழைய கதை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பேன் இண்டியா என்ன, எல்லா இந்தியாவும் அப்படி தூள் தூளாக போயிடும். அது ஜெயலலிதா மேடத்துக்கும் முக்தா சிவன் சார் இந்த ரிலேஷன், ஜெயலலிதாவுக்கு முன்னாடி சந்தியாம்மா வந்து சம்பூர்ண ராமாயணம்ல ஒர்க் பண்ணாங்க. எங்கள் அப்பா அந்த அதே சமயத்தில் முதலாளி படம் அந்த ப்ரொடியூசருக்கு பண்ணாங்க. சந்தியா அம்மா ரூம் பக்கத்தில் அப்பா ரூம். ஸோ அப்போலேருந்து அவங்க எல்லாருக்கும் நல்ல பழக்கம். அந்த ஜெயலலிதா சமயத்தில் வந்து பார்ப்பாங்க, அதனால் தெரியும். ஏன்னா அப்போ அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க, அம்மா பார்க்கறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி சமயத்தில் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டிவ் மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. அதுன்னு சப்போஸ் அப்பாவுக்கு வந்து எடிட்டிங்கு போயிட்டு வரத்துக்கு லேட்டர்னா அப்போலாம் 6 மணி அந்தான் சாப்பாடு இருக்காது, ஸ்டூடியோவில் கொடுக்க முடியாது. ஸோ சந்தியா அம்மா என்ன பண்ணுவாங்க, சீனாக்கு சாப்பாடு எனக்கு கொடுன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு அப்பா வந்த உடனே கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அப்படி ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்த மலர் படத்தில் சந்தியா அம்மா நடித்தாங்க. சந்தியா அம்மா நடிச்சுன்னா அவங்க வந்து சின்ன எங்கடா ஷார்ட்டு அதுன்னு தான் பேசுவாங்க. அப்போ யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் கூட என்ன இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் கவ இது பண்ணாதீங்க அப்படின்னு. அப்போலேருந்தே அப்பா அவங்க அப்பா அந்த ஃபேமிலியோட அப்பாவுக்கு கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. குடே கோபி நீ வந்து அம்மாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வாடன்னா விட்டுருக்காரு. ஓ, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருந்தது. சிவஞானம் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தாங்க முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஜெயலலிதா அப்பா அப்பையிலேருந்து பரிச்சயம் ஜாஸ்தி, நிறைய புக்ஸு படிப்பாங்க, இது பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவும் நிறைய புக்ஸ் படிப்பார். ஸோ அதனால் அவங்க ஒரு ரெண்டு பேரும் இந்த நாவல் நல்லா இருந்தது, மில்சன் புன்ஸில் இந்த நாவல் நல்லா இருந்தது, அந்த நாவல் ரெண்டு பேரும் பேசிப்பாங்க அப்படின்னு, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருந்தது. அவங்க எங்கள் ஃபேமிலியோடைய ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. கொஞ்சம் சின்ன டிரான்சிஸ்டர்னு வச்சுப்பாங்களே, பச்சை கலர் டிரான்சிஸ்டர். அப்போ செட்டில் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்கும். கிரிக்கெட் மேட்ச்சில் கொண்டோன்னு நான் ஸ்கோர் கேட்டு அவங்களுக்கு சொல்வேன், 70, 71, 72 இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு, அங்கே வருவேன். அவங்க வந்து கிரிக்கெட்லாம் பயங்கர இந்த மாதிரிலாம் கிடையாது, நீ இப்போல்லாம் வந்து உங்களுக்கு டிவியும் இருக்குது அது இருக்குது, அப்போ வரும் கமெண்ட்ரி தான், கமெண்ட்ரியில் அவங்க வச்சுட்டு எப்படி அவங்க போலிங் போடுறாங்க என்ன மாதிரி இருக்குங்கிறதுலாம் அனாலிட்டிக்கலுக்கு இது கொடுப்பாங்க, அவங்க அவங்களோட ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இது ஸ்பின்னு வந்துட்டு பிரசன்னா பாலில் வந்து நிச்சயமாக அவுட் ஆகிடுவாங்க, மேக்ஸிமம் 100 ரன்ஸ் எடுத்தாலே இவங்க பெரிய இதுன்னு பண்ணால் கரெக்டாக அந்த மாதிரி 100 ரன்ஸ். அவங்க எல்லாத்துலேயுமே டேலண்டட் அவங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பழக்கம், அவங்களோட இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருந்தது.
அங்கே எல்லாரோடையும் அப்பாவோட அப்பாவோட ஜாஸ்தி பேசுவாங்க. நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்டோரி படி அந்த ஸ்டோரி படி இந்த இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் இந்த புக்ஸ் எக்ஸிபிஷன்ல நான் நீ ஃபஸ்ட்டு வாங்குறியா நான் ஃபஸ்ட்டு வாங்குறியாங்கிற ஒரு போட்டியே இருக்கும். ஈவன் ஆஃப்டர் அவங்க எம்பி ஆனதுக்கப்புறம் சிலதெல்லாம் அப்பா வந்து அவங்கள்ட்ட போய் பேசியிருக்காங்க. சினிமா சம்மந்தமாக சில விஷயங்கள் இப்போ இதை இப்போ எம்பி அது இருக்க சமயத்தில் சொல்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க போய் இப்போ பார்லிமெண்ட் ராஜ்யசபா எம்பியாக இருக்கும்போது சொல்லி சிலதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபிலிம் விலையெல்லாம் குறைச்சி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ யாரும் பேச மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. இப்போ ராஸ்டாவுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ வந்து இவங்க பேசி அந்த ராஸ்டாக்கை குறைச்சி கொடுத்தாங்க இந்திரா காந்தி பீரியடில். அவங்களுக்கு இருந்த அந்த நாலேஜ் வைஸ் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து அப்பாவுக்கு மட்டும் இல்லை, சோக்கு அது பிடிச்சிருந்தது. ஷோவோடையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க சில விஷயங்கள், ஷோவோடையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அது எது என்ன கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு. இந்த மாதிரி இப்படி இருக்கு, இது வந்து வேற மாதிரி போகிறது, இந்த மாதிரி இந்த இந்த கிளாஸ் இந்த மாதிரி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு இதெல்லாமே அவங்க வந்து பேசியிருக்கதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி. ஸோ அவங்க அதனால எங்களுக்கு வந்து அவங்களோட வி ஹேட் அ குட் ரிலேஷன். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர்னா அவங்க வேற இதுக்கு பவர், அந்த போர்ட்ஃபோலியோ வேற மாதிரி இருந்தது எங்களது இருந்தது. பட் இருந்தாலும் அவங்க அப்பப்போ பார்த்தா பேசுவாங்க, ரொம்ப இன்டிமேட்டாக தான் இது பண்ணுவோம். எங்கள் அப்பாவும் ஏதாவது ஒன்று சொல்வார், உன் தலை நரைச்சி போயிருக்கு கொஞ்சம் டை அடிச்சுக்கொண்டு அதெல்லாம் முடியாது, என்ன எனக்கு வயசை என்ன நான் எடுத்து ஒய்ஷு டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் ஃபங்க்ஷனில் அப்பாவும் போயிருந்தாங்க அவங்க இவங்களும் இருந்தாங்க. இந்த காவேரி இஷ்யூ போது ஹெல்த் ரொம்ப பேடாக ஆரம்பித்த உடனே உண்ணாவிரதம் போது வேண்டாம் அம்மா விட்டுரு இது நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் அவங்க வந்து நீ காங்கிரஸ்காரன் நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க அப்படி தான் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இருக்கட்டும் நான் காங்கிரஸ்காரனாகவே இருந்துக்கிறேன், உடம்பு முக்கியம் வந்து நீ இது நாளைக்கு ஏதாவது வியாதி ஏதி வந்ததுன்னா உன்னால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்சனலாகவே பேசி அதுக்கப்புறம் அந்த காவேரி இஷ்யூ முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க 60th இயரும்போது அப்பாட்டேருந்து அந்த பிளெஸ்ஸிங்கு வாங்கிட்டாங்க, அதே மாதிரி சோட்டை வாங்கினாங்க, நம்பியார்ட்ட வாங்கினாங்க. ஏன்னா உடனே ஒன்று ஒரு ஒரு அக்கறை தான் அப்பா அவங்க அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காங்க, ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்திருக்கனால. அதே மாதிரி அந்த அம்மாவும் அந்த மாதிரி இது பண்ணாங்க. தோ அப்பா வந்து அவங்களோட அவர் வந்து காங்கிரஸில் இருந்தார், அவர் அவங்களோட இது வேறு, மூப்பனாரோட அவங்க அந்த இது வேறு. பட் ரிலேஷன்ஷிப்பில் தே ஹேட் அ வெரி குட் இவ்வளவு நேரம் உங்க அனுபவங்களை கொடுப்பாது, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க, அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.